ஆதலினால் காதல் செய்வீர் திங்கள் முதல் வெளி வரை இரவு 8:30 மணிக்கு டோன்ட் மிஸ் இட் வீடியோக்கு கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க அண்ட் மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க இந்த சீரிஸ் உங்களுக்கு தேடி வரும் என் கல்யாண விஷயத்திலே தெரிஞ்சு போச்சியா நல்ல மாதிரி நடிச்சு கூட இருந்து எல்லா காரியத்தையும் பண்ணிட்டு மகனதும் பாசம் பொத்துக்கிட்டு வந்து அவன வீட்டுக்குள்ள சேர்த்துக்கிட்ட ஆள் தானே அப்பவே உன் பிளான் என்னன்னு தெரிஞ்சு போச்சு இனிமே உனக்கு என்ன நம்புறது எங்க அப்பா கிட்ட நகையை ஏமாத்தி நல்ல மாதிரி வேஷம் போட்டு தம்பி என்ன நம்புங்க நீங்க என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க இது சரியில்லை தம்பி எது சரியில்லை இப்போதான் உன்னை எனக்கு நல்லா புரிஞ்சிருக்கு நீ அப்ப பண்ணது சரினா நான் உனக்கு இப்ப பண்ணது சரிதான் அன்னிக்கு நாலு பேர் பாக்குறப்ப போலீஸ் என்ன புடிச்சு இழுத்து வந்தப்போ உள்ளுக்குள்ள சந்தோஷமா இருந்திருக்குமே கொண்டாட்டமா இருந்திருக்குமே உள்ளுக்குள்ள அப்படியே அறுத்துக்கிட்டு போச்சியா அங்க இருந்து அத்தனை பேரும் என்ன ஒரு திருட மாதிரி பார்த்தாங்க எனக்கு எப்படி இருந்திருக்கும் எனக்கு எப்படி வலிச்சிருக்கோ சொல்லு நீ என் வீட்டுக்கு வந்தப்ப நான் உன்னை துரத்துனத மனசுல வச்சுக்கிட்டு என்னை எவ்வளவு தூரம் அசிங்கப்படுத்தின அதாயா அதா இப்ப நீ அசிங்கப்பட்டிருப்பல உன்னை பார்த்து எல்லாரும் சிரிச்சிருப்பாங்கல்ல தம்பி இப்பவும் சொல்றேன் நீ ஏதோ என் மேல இருக்கிற கோபத்துல இப்படி பண்ணிருக்க உண்மை தெரிஞ்சா நீ வருத்தப்படுவ சத்தியமா சொல்றேன் நகை விஷயத்துல என்ன நடந்ததுன்னே எனக்கு தெரியாது அத நான் அடகும் வைக்கல வாய முடியா பண்றதெல்லாம் பண்ணிட்டு கிரவ நல்ல மாதிரி மூஞ்சி வச்சிருக்க என்ன தூக்கி உள்ள வச்சப்போ எனக்கு எப்படி இருந்திருக்கும் பாத்துக்க இதோட மட்டும் இல்ல இந்த பிரகாஷ் வழிக்கு வரும்போதெல்லாம் நீ மாட்டிப்ப நான் உன்னை சும்மா விட மாட்டேன் எல்லாத்துக்கும் மேல எங்க அப்பா உனக்கு என்ன பாவம் பண்ணாரு அவரை ஏமாத்தி நல்ல வேஷம் போட்டு நகையை கொடுத்துருக்க அவரும் உன்னை நம்பி என்கிட்ட நகையை கொடுத்து அவரை நீ ஏமாத்துனதுக்கு இதை விட அனுபவிக்கணும்யா இப்பவும் சொல்றேன் சாகுற வரைக்கும் இதை நான் மறக்க மாட்டேன் வசிங்கன்னா என்ன அவமானனா என்னன்னு உனக்கு தெரியணும் அதுக்கு தான் இது தம்பி அங்க என்ன பேச்சு இங்க வாங்க அதான் நீங்க சொன்ன மாதிரி அவரை கூட்டிட்டு வந்துட்டல நீங்க கிளம்புங்க ஆக வேண்டிய வேலை எல்லாம் நாங்க பாத்துக்கறோம் சார் கம்ப்ளைன்ட் ரிசிப்ட் வேணும் வாங்கிங்க கான்ஸ்டபிள் சார் அந்த கம்ப்ளைன்ட் ரிசிப்ட் கொடுங்க சார் சார் போன்ல அங்க பேச கூடாது அத கொண்டாங்க சார் என் வைஃப் சார் நான் பேசிக்கிறேன் சார் நீங்க போங்க உட்காருங்க ஹலோ என்னங்க வரும்போது அம்மா ஆட்டோ ஸ்டேஷன்ல இருந்து இன்ஸ்பெக்டர் பேசுறேன் உங்க ஹஸ்பண்டை நாங்க அரெஸ்ட் பண்ணிருக்கோம் அரெஸ்டா என்ன சார் சொல்றீங்க ஆமாமா பிரகாஷ்ங்கறவர் கொடுத்த கம்ப்ளைண்டின் பேர்ல அவர் அரெஸ்ட் பண்ணி விசாரிச்சிட்டு இருக்கோம் ஐயோ கடவுளே சார் அந்த பிரகாஷ் ஒரு ரவுடி சார் அவன் பேச்ச கேட்காதீங்க சார் அவன் வேணும்னே ஏதாவது பண்ணுவான் சார் ஏமா நீங்க எது பேசுறதா இருந்தாலும் ஸ்டேஷனுக்கு வந்து பேசிக்கங்கமா ஹலோ 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 அம்மா ஐயோ 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 என்னமா ஆச்சு புருஷனை இப்படியா பண்ணுவான் பாவி பாவி அவன் நல்லவே இருக்க மாட்டான் நாசமா போறவன் இப்படி வம்புக்கு மேல வம்பு பண்றானே அவன் என்னமா ஆச்சு உங்க அப்பாவ அந்த பிரகாஷ் கம்ப்ளைன்ட் கொடுத்து அரெஸ்ட் பண்ண வச்சிருக்கான் பாவி என்ன பண்ண சுரேஷ்க்கு ஃபோன் பண்ணி பார்க்கலாம் சத்யா சத்யா எங்கங்க இருக்க மேடம் அந்த ரூம்ல இருக்காங்க சத்யா அம்மா என்னாச்சுமா சத்யா அம்மா என்னாச்சு அம்மா என்னமாச்சு அம்மா சொல்லுமா என்னாச்சு அம்மா என்னாச்சுன்னு சொல்றியா சத்யா ஓ மாமாவ ஏ அண்ணன கண்ணும் நடிகையே அண்ணன போலீஸ் கழுத்தை பிடிச்சு தள்ளிட்டு போது அத பார்க்கும் போதே என் பாதி உயிர் போயிடுச்சுமா அவர் எனக்கு வரவே இல்லை இனி எதிரின்னு சொன்ன நானே ஏன் வாயால் அண்ணன்னு சொல்றேன்னு பாக்குறியா
அவர் தாரணி விஷயத்துல தப்பு பண்ணிருக்கலாம் சத்யா. ஆனா அடிப்படையில் அவர் தங்கமான மனுஷன். அவர் நமக்கு எவ்வளவோ நல்லது செஞ்சிருக்காரு. அவரை போய் நான் எப்படி எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியலம்மா. நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருப்பேன். ஆனா அங்க போய் அவர் முகத்துல எப்படி முழிக்கிறதுன்னு தான் தெரியல. அவரை பேச கூடாததெல்லாம் பேசிட்டு இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல. அண்ணன முன்னாடி போய் நிப்பேனா இல்ல அழுது தொலைப்பேனான்னு தெரியல. எல்லாத்துக்கும் மேல அவர் என்னாலதான் இந்த நிலைமைக்கு ஆளாயிட்டாரோன்னு தோணுது. அம்மா என்ன சொல்ற? ஆமா சத்யா, போலீஸ் அவரை அரெஸ்ட் பண்ணும் போது மாப்பிள்ள கொடுத்த கம்ப்ளைண்ட்னு சொல்லிதான் அவர் இழுத்துட்டு போனாங்க. ஆமா சத்யா, எனக்கு ஒண்ணும் புரியல. அன்னைக்கு மாப்பிள்ள சுரேஷின் தாரணியும் உனக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்தினால எதுவும் பண்ணலன்னு கேள்விப்பட்டு அவரை நான் பாராட்டும் போது இதுவே வேற ஒரு ஆளா இருந்தா இது மோசடின்னு அவர் மேல கேஸ் போட்டிருப்பாங்கன்னு சொன்னேன். ஒருவேளை மாப்பிள்ள அதை மனசுல வச்சுக்கிட்டு எனக்கு பயமா இருக்குமா. என்னாலதான் அவருக்கு இந்த கதின்னா நான் எப்படிமா? அம்மா அழாதம்மா. இல்ல சத்யா, தாரணி விஷயத்துல எல்லா உறவும் முடிஞ்சு போயிடுச்சுன்னு தான் சொன்னேன். இப்ப கூட நான் அதை மறக்கல. ஆனா உன் மாமா அந்த மாதிரி காரியம் எல்லாம் பண்றவர் கிடையாது. ஒரு செயினை மாத்தி வைக்கிற அளவுக்கு திட்டம் எல்லாம் போட மாட்டாரு. உனக்குதான் அவரை பத்தி நல்லா தெரியுமேம்மா. எல்லாம் முடிஞ்சு போச்சு. அவர் வேற நாம வேறன்னு தான் நினைச்சேன். ஆனா அவர் கழுத்துல போலீஸ் கைய வச்சு தள்ளும் போது எனக்கு உயிரே போயிடுச்சுமா. தான் ஆடாட்டாலும் தத்தாச ஆடுன்னு சொல்லுவாங்க. அது இப்பதான் புரியுது. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. நீ தான் அவரை எப்படியாவது வெளியில கொண்டு வரணும். அம்மா எனக்கு உன்ன விட குழப்பமா இருக்குமா. பிரகாஷ் என்கிட்ட அவங்க வம்புக்கே போக மாட்டேன்னு சொன்னாரு. அப்படி இருக்கும்போது அவர் எதுக்கு? அதுவும் இந்த மாதிரி ஒண்ணு திடீர்னு. சத்யா எப்படியாவது என் அண்ணனை வெளியே. அம்மா இருமா, நான் அவருக்கு போன் பண்றேன். சத்யா நீங்க பிரகாஷ்க்கு போன் பண்றதை விட நேரா போலீஸ் ஸ்டேஷன் போறதா நல்லது. ஆமா சத்யா, போலீஸ்காரு மாப்பிள்ள தான் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கிறதா சொன்னாரு. இப்ப நீ ஒண்ணு பேசி அவர் ஒண்ணு பேசி எதுக்குமா வம்பு? மாப்பிள்ளையும் ஸ்டேஷன்ல இருக்கிறதா தான் சொன்னாரு. மாப்பிள்ள மாமாவை கைது பண்ணிட்டு வந்தாதான் நான் இந்த ஸ்டேஷனை விட்டு போவேன்னு பிடிவாதமா இருக்கிறதா போலீஸ் சொன்னாருமா. இப்ப நாம அங்க போய். சத்யா ஒரு குழப்பம் வேண்டாம், நீங்க வாங்க ஸ்டேஷன் போலாம். இல்ல கார்த்திக், எனக்கே விஷயம் என்னன்னு தெரியல. எதுவுமே பண்ண மாட்டேன்னு சொன்னவரே இப்ப இவ்வளவு தூரத்துக்கு, அதுவும் மாமாவை போலீஸ் எடுத்துட்டு போற அளவுக்கு. இப்ப இங்க நின்னு பேச நேரம் இல்ல சத்யா, வாங்க உடனே ஸ்டேஷன் போலாம். சத்யா எப்படியாவது என் அண்ணனை காப்பாத்தி கொடுமா. அம்மா நீங்க பயப்படாதீங்க, ஒன்னும் ஆகாது. நீங்க தைரியமா வீட்டுக்கு போங்க. இது நானும் சத்யாவும் பேசி முடிச்சிடறோம். சத்யா கிளம்புங்க, முதல்ல ஸ்டேஷன் போலாம். இன்ஸ்பெக்டர் பார்த்து விசாரிப்போம். முடிஞ்சா பிரகாஷ் கிட்ட நீங்க பேசுங்க, இல்ல வக்கீல் ஏதாவது தேவைப்பட்டா நான் வர சொல்றேன். வாங்க போலாம். சத்யா. அம்மா என்னமா இது? சரி நீ வீட்டுக்கு போ, நாங்க ரெண்டு பேரும் ஸ்டேஷனுக்கு போய் பார்த்துட்டு வரோம். வாங்க கார்த்திக். அழாதம்மா. சார் வாங்க கையெழுத்து போடுங்க. வாங்க சார், உங்களுக்காவது கையெழுத்து தான் போட சொல்றாங்க, எனக்கு அடியே விழுந்துச்சு.
இன்ஸ்பெக்டர் வராரு, போய் உட்காருங்க. ஒண்ணும் தெரியாது, என் புருஷனை உள்ள அரெஸ்ட் பண்ணி வச்சுட்டு என்னங்க அந்த பாவி உங்களை நிம்மதியாவே வாழ விட மாட்டாரா? அவன் நல்லா இருப்பானா? சரோஜா, அட பாவி, நீ இங்கதான் இருக்கியா? நீ நல்லா இருப்பியா? உனக்கு நாங்க என்னடா பாவம் பண்ணோம்? ஏன் எங்களை இப்படி ஆழ வைக்கிற? என்ன பண்ணோமா? என்ன பண்ணல? டேய், நீ நல்லாவே இருக்க மாட்டடா. அதான் உன் புருஷன் உள்ள இருக்காரு. இங்க பாரு பிரகாஷ். என்னடா பாக்க? எங்க பாக்க? குடும்பத்தோட திட்டம் தீட்டி என்ன உள்ள வச்ச நீங்க நல்லா இருப்பீங்க, நான் நல்லா இருக்க மாட்டேனா? உருப்பட மாட்டடா நீ. வீடு ஏறி வந்து சண்டை போட்டு ரவுடித்தனம் பண்ணதும் இல்லாம இப்ப நீ இவர் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கியா? நாசமா போவடா நீ. ஏண்டா செய்யாத குத்தத்துக்கு ஏன் புருஷன் மேல ஏண்டா கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்க? செய்யாத குத்தமா? நகைக்கடையில அவர் அட்ரஸ் சொல்லி வச்ச ஆதாரம் என்கிட்ட இருக்கு. செய்யாத குத்தமா? செய்யாத குத்தம் என்ன? செய்யாத குத்தம் ஒண்ணும் தெரியாத என் அப்பாவை ஏமாத்தி போலி நகையை கொடுத்து இந்தால் என்ன உள்ள வைப்பாரு? நான் அடி வாங்கணும், நீங்க குடும்பத்தோட சந்தோஷமா இருப்பீங்க. எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசாதீங்க. ஆமா, உனக்கு எல்லாம் தெரியும், நீ பேசு. ஏ மாமா பத்தி எனக்கு நல்லாவே தெரியும், அவர் அப்படி எல்லாம் செய்ய மாட்டாரு. உனக்கு தெரிஞ்ச மாமா அப்படி செய்ய மாட்டாரு, ஆனா எனக்கு அப்படி இல்லையே. சத்யா, ஹாய் கார்த்திக். வந்துட்டியா டி? வந்துட்டியா? எதுக்கு வந்த? நமக்கு சோறு போட்டு இடம் கொடுத்த அந்த மனுஷன் எப்படி இருக்காருன்னு பாக்கலாம். வந்தியா பாரு, நல்லா பாரு. அனாதையா யாரும் இல்லைன்னு குடும்பத்தோட வந்து தெருவில் நின்னீங்களே, அப்ப வாங்கன்னு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து அடைக்கலம் கொடுத்த அந்த தெய்வத்தை உன் புருஷன் போலீஸ்ல மாட்டி விட்டுருக்காண்டி. இதான் நீங்க தின்ன சோத்துக்கு காட்டுற நன்றியா? சொல்லுடி. ஆமான்னு சொல்லு சத்யா, இதான் சரியான நன்றின்னு சொல்லு. என்ன பிரகாஷ், இது நீங்க எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தீங்கல்ல, இந்த விஷயமா எதுவும் பண்ண மாட்டேன்னு, அப்புறம் ஏன் இப்படி பண்ணீங்க? என்ன சத்யா, என்ன கேக்குற? எனக்கு ப்ராமிஸ் பண்ணீங்களே. ஆமா சத்யா, என்ன ப்ராமிஸ் பண்ண? இவங்க கூட எந்த பம்புக்கு போக மாட்டேன், அடுத்தடி பண்ண மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ண, அப்புறம் ஏன் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? சத்யா, பம்புக்கு போறதுக்கும் கம்ப்ளைண்ட் பண்ணி நடவடிக்கை எடுக்கிறதுக்கும் வித்தியாசம் இல்லையா? சட்டப்படி நீதிப்படி என்ன பண்ணணுமோ அதை தான் பண்ணிருக்கேன். என்னங்க இது? என்னடி நொண்ணங்க, சொல்லி கொடுத்துட்டு அப்புறம் இங்க வந்து டிராமா பண்றியா? என்ன டிராமா பண்றோம்? டிராமா பண்றது நீங்க. கேளு உன் புருஷன் சொல்றத. பாவி பாவி, நீ நல்லா இருக்கணும், அந்த கேடு பையன் நல்லா இருக்கணும் தானே உன் மாமா நினைச்சாரு. தோர்க்கால உன் கூட பிறந்தவ இந்த மூதேவி அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணதுனாலதான் இவ நகை எடுத்துட்டு வந்து நல்லதை நினைச்சு கொடுத்தாரு, அது இப்ப வினையா போச்சு. போதுமா இல்ல போதுமானு கேக்குறேன். சொன்னேனேங்க, அன்னைக்கே தல தலைய அடிச்சு கத்துனேனே. வேணாங்க, இவங்க எல்லாம் வில்லங்க புடிச்சவங்க, நமக்கு இது ஒத்து வராதுன்னு சொன்னேனேங்க. யார் எக்கேடுகிட்டு போனா நமக்கு என்னன்னு அன்னைக்கே சொன்னேனே. கேட்டீங்களாங்க, தூக்கிட்டு ஓடினீங்களே. சத்யா நல்லா இருக்கணும், அவ புருஷன் நல்லா இருக்கணும்னு இன்னைக்கு புருஷனும் பொண்டாட்டியுமா சேர்ந்து எவ்வளவு பெரிய கூத்து பண்ணிருக்காங்க. டேய் சுரேஷ், பார்த்தல்ல வீடேறி உன்ன அடிக்க வந்து உங்க அப்பாவை தூக்கி உள்ள வச்சிருக்கா இந்த பாவி. இவெல்லாம் நல்லா இருப்பானா? ஏன் தலைய தொங்க போட்டுட்டு நிக்கிறீங்க? நிமிந்து நில்லுங்க. என்ன பாக்குறீங்க? சொல்லுவீங்களே தோள்லயும் மார்லயும் சுமந்து வளர்த்த பிள்ளைங்கன்னு, இப்போ உள்ள தூக்கி வச்சிட்டாங்களே, புருஷனோட சேர்ந்து உள்ள தூக்கி வச்சிட்டாளே. அத்தை அத்தை என்ன, வாய கிழிச்சு தச்சிருவேன் சதிகாரி. ஆண் ஆட்டல போதாதா? இன்னும் ஆடி தீக்கணும்னு நினைக்கிறீங்களா? விளங்காதவங்களே எல்லாத்தையும் மறந்துட்டீங்களேடி. அன்னைக்கு அது போலி நகன்னு தெரிஞ்சதும் இந்த மனுஷன் கட்டின பொண்டாட்டி என்ன நம்பாம என்ன அடிச்சாருடி. அப்ப கூட உன்னதான் நம்பினாரு. ஆனா இன்னைக்கு சரோஜா கொஞ்சம் அமைதியாரு, இங்க பேசி ஒண்ணு ஆக போறது இல்ல. என் வயிறு எரியுதுங்க, பத்துக்கிட்டு எரியுது. வயிறார சோறு போட்டு நடு வீட்டுல கொண்டு உட்கார வச்சிங்களே, அதுக்கு இவங்க காட்டுற நன்றி கடனை தானா? என்ன தாரணின்னு கூப்பிடாத. அன்னைக்கு என் வீட்டுக்காரர் அடிச்ச, இப்போ
அப்பாவ தூக்கி உள்ள வச்சிருக்க? நீ இல்ல ஒரு அக்காவா? உனக்கு ஓம் புருஷ முக்கியனா? ஓ வேலைய பத்தி போக வேண்டியதுனே. அத அண்ணக்கே கை எடுத்து குமிட்டிட்டு ஒட்டு இல்ல வரவேலன்னு போறியே. அப்படியே போக வேண்டியதுனே. வண்ணம் வச்சு இப்படி பண்ணிருக்கீங்க? பாக்கறல்ல நம்ம மாமா உள்ள தூக்கி வச்சிட்டு ஓம் புருஷ நெக்லஸ் இருக்குறதே. ச்சே நம்ம மாமாவா? ஏ மாமா இவ்வளவு பெரிய காரியத்தை நீ பண்ணிருப்பியா? எல்லாத்தையும் நீ மனசுல வச்சுக்கிட்டு என்னோட குடும்பத்தை நீ பழி வாங்கிட்டல தர்ணி. சத்யா, நீ எதுக்கு ஆவேசப்படுற? விடு. உங்களுக்கு இன்னும் அவங்க பண்ண தப்பு என்னன்னு உரைக்கல. அதான் சவுண்ட் கொடுத்து பேசுறாங்க. ஏன் ஸ்டேஷன்ல அன்னைக்கு நீ கதறி அழுதிய? அப்ப இவ எங்க போனா? இன்னைக்கு அக்காங்கிறா மாமாங்கிறா அந்த மாமா வளர்த்த விசுவாசம் எல்லாம் பேசுது. ஏன் அந்த விசுவாசம் என்ன தூக்கி உள்ள வைக்கும் போதெல்லாம் இல்லையா? சத்யா, இதுக்கு நீ அனுபவிப்ப. இந்த விஷயம் மட்டும் அம்மாக்கு தெரிஞ்சோ உன் மூஞ்சில காரித்து போங்க. மாமா மேல அம்மாவுக்கு கோவம் இருக்கலாம், ஆனா அவர் மேல இருக்கிற மரியாதை என்னன்னு எனக்கு தான் தெரியும். இப்ப நீயும் உன் புருஷனும் அதுக்கு கலங்க தோண்டு பண்ணிட்டீங்க. இனி நீ அம்மா முகத்துல எப்படி முடிக்கிற நான் பாக்குறேன். அவங்க தெய்வமா நினைச்ச என் மாமாவ நீ உள்ள தூக்கி வச்சிட்டல. இனி நீ சாகுற வரைக்கும் அம்மா உன் முகத்துல முழிக்கவே மாட்டாங்க. எங்க இன்னொரு தடவை சொல்ல. எங்க சொல்ல, காதல கேக்குறேன். வாய் மூடு. அம்மாவா? அம்மா ஒண்ணுதான். அவங்க தலை முழுகி ரொம்ப நாள் ஆச்சு. அப்புறம் என்ன அம்மா? அவங்க என் அத்தை. அவங்க சொல்லிதா இப்போ மாமா உள்ள இருக்காரு. ஐடியா இருக்குன்னு சொன்னதே எங்க அத்தைதான். இப்ப அவங்க சொல்லிதான் உன் மாமா கம்பி என்ன போறாரு. போதுமா? கேட்டிங்களா? என்ன கேட்டிங்களா? அன்னைக்கு உங்க மகனை ரோட்ல பார்த்து மிதிக்காம விட்டதுக்கு என் அத்தை கொடுத்த ஐடியா இது. எப்படி அத்தைனா அத்தைதான். இவன் சொல்றது கேட்டிங்களா? எல்லாம் திட்டம் போட்டு அந்த காரியத்தை பண்ணீங்களா? சொல்லுங்க, இப்போ உங்க முகத்தை எங்க வைப்பீங்க? தங்கச்சி தங்கச்சின்னு தலையில தூக்கி வச்சு ஆடுனீங்களே, இப்ப அந்த தலையில தானே மண்ணள்ளி போட்டிருக்காவ. சொல்லுங்க, இப்ப என்ன பண்ண போறீங்க? அத்தை, அம்மா அந்த அர்த்தத்துல பேசல. சத்யா, உனக்கு அவங்க கிட்ட என்ன பேச்சு? உங்களை மாதிரி ஒரு நன்றி கெட்ட குடும்பத்தை என் வாழ்க்கையில இதுவரைக்கும் நான் பார்த்தது இல்லடி. என் குடும்பத்தை வீதிக்கு கொண்டு வந்துட்டீங்கல்ல, நல்லா இருங்கடி, நல்லா இருங்க. எல்லாம் போச்சு, எல்லாமே போச்சு. சரோஜா. என்னமா என்னமா? நான் அமைதியா இருக்கணும். உன்னையும் உன்னை கட்ட வழிய ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போன அந்த குடும்பத்தை கெடுத்தவ இன்னைக்கு கூட பிறந்த அண்ணனையே நெஞ்சு கூசாம உள்ள தூக்கி வச்சிருக்கா. அவ உருப்பிடுவாளா? அவ குடும்பம் உருப்பிடுமா? நாங்க நல்லாதான் வாழ்வோம். என்ன பிரகாஷ் இது? நான் உங்களை எப்படி நம்பினேன், இப்படி பண்ணிட்டீங்களே. பாவங்க அவரு. என் மாமா அப்படிப்பட்ட ஆள் இல்ல. என்ன சத்யா, எல்லாத்தையும் மறந்துட்டியா? மாமா பாசம் கண்ணு மறைக்குதோ? ஐயோ, என்ன எதுவும் மறக்கலைங்க. கல்யாணத்து போய் இவங்க பண்ண தப்புக்கு அவர் ஏன் தண்டிக்கிறீங்க? அவர் நல்லவர் பிரகாஷ், நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்ல. அவர் ஏன் இப்படி பண்ணணும்? நம்ம நல்லா வாழணும் தான் அவர் நினைப்பார். உன் மாமாவா நானு நீ முடிவு பண்ண வேண்டிய நேரம் வர சத்யா. பிரகாஷ், நான் சொல்றேன், நீ தப்பா எடுத்துக்காதீங்க. எல்லாரும் ஒரே குடும்பம். ஏதோ சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுச்சு. அதையே இவ்வளவு பெருசுபடுத்தணும்? சத்யா மாமா அப்படிப்பட்டவரா? என்ன சத்யா எல்லாம் சொன்னாங்க,
எதுக்கு பிரகாஷ் இப்படி எல்லாம் பண்ணோம்? பழிக்கு பழின்னு கிளம்பி என்ன ஆக போகுது சொல்லுங்க. இங்க பாருங்க பிரகாஷ், நீங்க அவங்கள எதிரியா நினைச்சு என்ன ஆக போகுது? அதனாலக்கு சத்யாவுக்கும் தாரணிக்கும் தான் பாதிப்பு கொண்டு வரும். உங்களுக்கு தெரியாதுதா? வேண்டாம் பிரகாஷ், ஒரு ஃபேமிலி ஸ்டேஷன் வந்து அழுகுது. எதுக்கு பிரகாஷ் இதெல்லாம்? கொஞ்சம் யோசிச்சு. நீ யாரா? நீ யாரு எனக்கு அட்வைஸ் பண்றதுக்கு? பிரகாஷ், நான் உங்க ஃப்ரெண்ட். அப்போ அந்த எல்லையை தாண்டாத. உன் லெவல்லியர் எனக்கு யாரோட அட்வைஸும் தேவையில்லை. சரியா? சாரி பிரகாஷ். சொல்லுவீங்க ஆனா இப்ப சொல்றேன், ஒரு பாவம் அறியாத உங்களை உங்க நல்ல மனசை புரிஞ்சுக்காம நம்ம குடும்பத்தை அழிக்க நினைக்கிறாங்களே, இவங்க நாசமா தான் போவாங்க. இவங்க விலகாம தான் போவாங்க. என்ன எங்க சத்தம்? சார் சார், என் வீட்டுக்கார எந்த தப்பும் பண்ணல சார். எல்லாத்துக்கும் காரணம் இதோ நிக்கிறேன். இவன் தான் சார். எங்க அவர்கிட்ட கொஞ்சம் சொல்லுங்க. சத்யா, எங்க மாமா பாவம். சத்யா, இன்னொரு தடவை மாமான்னு சொல்றா அவ்வளவுதான். வா. தம்பி, அம்மா கூட்டு கிளம்பா. சார், நான் சொல்றத கேளுங்க சார். எங்க அப்பாவை ஜாமீன்ல விடுங்க சார். இனிமே ஒண்ணும் பண்ண முடியாது சார். எங்க அப்பா எதுவும் செய்யல சார். இங்க பாரு தம்பி, பேங்க்காரங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. நான் அந்த பிரகாசம் உள்ளதுக்கு போட்டேன். அவன் ஒரிஜினல் நகையை அடமான வச்சது உங்க அப்பா தானு ஆதாரத்தை காட்டி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கான். நான் அப்போ சொன்னேன், இது குடும்ப விஷயம், சிவில் மேட்டர் வேண்டான்னு. அவன் கேட்கல. நான் ஆக்ஷன் எடுக்கலன்னா வாசல உட்காந்து தர்ணா பண்ணுவேன்னு சொன்னான். அவன் அத்தை அதான் உங்க அப்பாவோட தங்கச்சியே சொன்னதா சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணான். நான் என்ன பண்ண முடியும்? நீங்க வக்கீல பார்த்து ஜாமீனுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. காலையில கோர்ட்டுக்கு வாங்க சார். நீங்க போய் உட்காருங்க. ஏமா, நீங்க கிளம்புங்கம்மா, கிளம்புங்கம்மா. என்னங்க? ஒன்னும் ஆகாது. டேய் பிரகாஷ், என்னடா அது, ஆபீஸ் போலயா? சீக்கிரம் வந்துட்டேன். என்னாச்சு சத்யா? சத்யா, சத்யா, என்னமா ஆச்சு? என்ன சத்யா, ரெண்டு பேரும் சேர்ந்து தான் வந்தீங்களா? ஆபீஸ்க்கு போகலையா? சத்யா, என்னம்மா என்ன ஆச்சுன்னு சொல்லுமா. சத்யா, என்னம்மா என்ன ஆச்சுன்னு சொல்லு, சொல்லுமா. அத்தை, எங்க மாமாவை போலீஸ் பிடிச்சிட்டு போயிடுச்சு. இவர் தான் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காரு. நீங்க தான் அந்த ஒரிஜினல் நகை வச்சுட்டு போலி நகை கொடுத்து சீட் பண்ணிருக்கீங்க. என்ன சத்யா இது? பிரகாஷ், என்ன நினைச்சிட்டு இருக்க மனசுல? எந்த வம்பு தும்புக்கும் போவாட்டேன்னு சத்யா கிட்ட சத்தியம் பண்ணி கொடுத்தல. நான் இப்போ வம்புக்கு போல,
சட்டப்படி தண்டிச்சிருக்கேன். என்னடா இது, படிக்கு படிக்கு கிளம்பிட்டா எப்படி? எப்படின்னா, அடி நான் ஸ்டேஷன்ல இருந்தப்போ அந்த தேவராஜுக்கு தோணல, உங்களுக்கு தோணலையா இது பழிக்கு பழின்னு? அதுக்காக அம்மா சொன்ன ஒரு வார்த்தைக்காக இப்படி பண்றதா? மாமா, அம்மா இவர் நல்ல குணத்தை பாராட்டி வேற ஒருத்தரா இருந்தா புகார் கொடுத்துருப்பாங்கன்னு சொன்னது இன்னைக்கு இவர் நிஜமாக்கிட்டாரு மாமா. ஸ்டேஷன்ல எங்க மாமா கிட்ட உங்க தங்கச்சி சொல்லிதான் நான் கம்ப்ளைண்ட் பண்ணேன்னு சொல்றாரு. அப்ப என் மாமா முகத்துல பார்த்து அதிர்ச்சி இருக்கேன். அது இந்த ஜென்மத்துல மறக்காது மாமா. அம்மா ஆபீஸ்க்கு வந்து என்னால என் அண்ணன் உள்ள போயிட்டாருன்னு கொற்ற உணர்ச்சியில அழுதாங்க. கார்த்திக் மனசு தாங்காம அம்மா காதல் சொல்லிட்டு நானும் சத்யாவும் ஸ்டேஷனுக்கு போய் பேசணும்னு சொல்லிட்டு எனக்கு ஹெல்ப் பண்ண வந்தாரு மாமா. ஆனா அவரையும் அவமானப்படுத்திட்டாரு. எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. ஏண்டா, எல்லாம் உன் இஷ்டத்துக்கு தான் பண்ணுவியா? என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? ஏன் எல்லாரும் மனசையும் இப்படி காயப்படுத்துறேன்? அப்பா, நான் தப்பட்டா? சொல்லு, யாருக்காக அழற? யாருக்காக அழற? நான் செய்யாத தப்புக்கு என்ன உள்ளத்துக்கு வச்ச தேவராஜ, அவர் செஞ்ச தப்புக்கு நான் உள்ளத்துக்கு வச்சிருக்கேன். இப்போ அந்த ஆளுக்கு நான் பட்ட அவமானம் புரியல? கார்த்திக் என்ன பெருசா அவமானப்படுத்தின? இது என் குடும்ப விஷயம், நான் பாதிக்கப்பட்ட விஷயம், நீ தலையிடாதன்னு சொன்ன. இதுல என்ன இருக்கு? அன்னைக்கு என் அண்ணியாருக்கு பணம் தரணும், கார்த்திக் கிட்ட கேட்கலான்னு சொன்னப்போ நீ என்ன சொன்ன? வேண்டாம், அது தப்பாயிடுன்னு சொன்ன. நான் சரினு சொல்லிட்டேன். இன்னும் சொல்ல போனா கார்த்திக் என் ஃப்ரெண்டு. நியாயமா பார்த்தா நான் உள்ள இருந்தப்போ நீ கார்த்திக்க கூட்டிட்டு வந்திருக்கணும். இப்போ மாமாக்காக கூட்டிட்டு வந்தனா என்ன அர்த்தம்? இது எனக்கு புரியவே இல்ல. சொல்ல, கார்த்திக்கு உன் மாமா யாரு? எல்லாத்துக்கும் மேல இது என் விஷயம். எனக்கு அட்வைஸ் தேவையில்ல, அத கார்த்திக்கும் பண்ண தேவையில்ல. கார்த்திக்குன்னு இத யார் பண்ணாலும் அவங்க எனக்கு எதிரிதான். அதுக்காக எங்க அம்மா சொன்ன ஒரு வார்த்தையை பயன்படுத்தி நீங்க இவ்ளோ பண்ணுவீங்களா? ஆமா பண்ண, அதுல என்ன தப்பு? என்ன சத்தியா பேசுற? உனக்கு இதான் பெருசா தெரியுதா? உள்ள வச்சு இன்ஸ்பெக்டர் அடிக்கும் போது எனக்கு எப்படி வச்சிருக்க? என்ன பிரகாஷ், உன் வேதனை புரியாம நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம். ஆமா, புரியாம தான் இவ அழறா? நீங்க என்ன நிக்க வச்சு கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க? இப்ப சொல்றேன், தேவராஜ்காக யார் சப்போர்ட் பண்ணாலும் எனக்கு எதிரிதான். பொண்டாட்டியா இருந்தாலும் சரி, சத்யா நீ அழாதம்மா. அவன் ஏதோ பைத்தியக்காரத்தனமா பண்ணிட்டு வந்திருக்கான். சத்யா, நாளுக்கு நாள் என் பயம் கூடிட்டே போதாத்த. அம்மாத்த, பிரகாஷ் இப்படிதான் இருப்பாரு. நீதான் மாத்தணும்னு சொல்லி என்கிட்ட பேசி என்ன இந்த குடும்பத்துக்காக வந்து உன் மாதிரி பாத்தீங்க. ஆனா இப்ப என்னாலே முடியல. அந்த இவர் அதே பிடிவாதத்தோட முரட்டுத்தனை குறையாம இருக்காரு. நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே போகுது. எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. யாருக்கு உண்மையா இருக்கணும்னு தெரியல. அதுக்கும் மேல என்னோட உறவு ஒன்னொன்னு கைவிட்டு போது. அம்மா சொன்னது இவர் எப்படி பயன்படுத்திருக்காரு? மாமாக்கு மனசுல தங்கச்சி எப்படி பண்ணிட்டாளேன்னு வெறுப்பு வராது. அம்மாக்கு என்ன தோணும், நானே அண்ணன் உள்ள போறதுக்கு காரணம் ஆயிட்டேன்னு மனசு கொதிக்காது. எல்லாம் கைவிட்டு போயிடுச்சு. இதுக்கு மேல அவரை திருத்த முடியும்னு எனக்கு நம்பிக்கை இல்ல. அத்த, அழுதமா செலவினோ. அக்கா, இங்க மறுபடியும் டிராமா ஆரம்பிச்சிருச்சுக்கா. என்னடி சொல்ற? ஆமாக்கா, நாம நினைச்சதை விட சூப்பரா போயிட்டு இருக்கு.
சபாஷ், இதத்தான் நான் எதிர்பார்த்தேன். எனக்கு தெரியும் வினோ, பிரகாஷ் திருந்த மாட்டான். அவன் திருந்துற ஜென்மம் இல்ல. நகை விஷயத்துல தேவராஜ தூக்கி உள்ள வச்சிட்டான்ல, இனி சத்திய அழுதே சாவா. இனி சத்தியகதி அதோ கதிதான். எப்படியோ சத்திய அம்மா சொன்னதை வச்சு இவன் இவ்வளவு தூரம் ஏழ்றைய கூட்டிட்டான். நல்லதுதான், சத்யாவுக்கு இனிமே நாம சொன்னதெல்லாம் புரியும். கவலையே படாத, இனி அவளா ஒதுங்குவா. கூடிய சீக்கிரம் வீட்டை விட்டே போயிடுவா. போகணும். அக்கா, என்னக்கா இது? நேத்து தான் டின்னருக்கு வந்தாங்க, சந்தோஷமா இருந்ததுன்னு சொன்னீங்க. ஆனா பிரகாஷ் ஏன் இப்படி பண்ணாரு? என்னக்கா இது? அவர் திருந்தவே மாட்டாரா? சத்யா மனசு என்ன பாடுபடும்? அதுக்கு மேல காயத்ரி மேடம் ஆசைய பாத்தீங்களா? அவங்களோட ஆசையில மண்ணுதான் விழப்போது. என்னக்கா சொல்றீங்க? பிரகாஷ் இவ்வளவு தூரத்துக்கு வன்மத்தோட பண்ணிருக்காருன்னா சத்யா மனசு கொந்தளிக்கும்ல. நீ சொல்றது சரிதான் பிரபா, ஆனா சத்யா பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அதுக்கு மேல பிரகாஷ பத்தியும் நல்லா தெரியும். பிரகாஷ் இவ்வளவு கோவத்தோட சண்டை போட்டு என்னென்னமோ பண்ணலாம், ஆனா அடிப்படையில பிரகாஷ் நல்லவன். இது வரைக்கும் அவன் குணத்தை புரிஞ்சுக்கிட்டு அவனுக்காக வழிகாட்டுறதுக்கு யாரும் இல்லை. ஆனா சத்யா இப்ப பிரகாஷ கல்யாணம் பண்ணிக்கிட்டாலோ அப்பவே எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. அவங்க கிட்ட இருக்கிற அடிப்படையான நல்ல குணத்தை யாரும் சொல்லி காட்டாததாலதான் பிரகாஷ் பண்ற சின்ன தப்புகள் எல்லாம் பெருசா தெரியுது. பிரகாஷ் இதுவரைக்கும் யாருக்கும் கட்டுப்பட்டு நின்னதில்லை. ஒரு சண்டை அடிதடினா பதிலுக்கு பதில் அதுதான் செயல இறங்கிடுவான். ஆனா சத்யாவுக்கு பண்ணி கொடுத்த அந்த சத்தியத்தை மனசுல வச்சுக்கிட்டு அவன் நீதி நேர்மை கோர்ட்டு போலீஸ்னு போயிருக்கான்னா அது உண்மையிலேயே பெரிய விஷயம். அக்கா, நீங்க இன்னுமா பிரகாஷ நம்புறீங்க? பிரகாஷ மட்டும் இல்ல, நான் சத்யாவையும் நம்புறேன். பிரகாஷ் நேருக்கு நேரா போய் சட்டையை பிடிக்கிற ஆளு, ஆனா சத்யாவுக்காக யோசிக்கிறான்னா இது உண்மையிலேயே நல்ல மாற்றம் தான். எனக்கு நம்பிக்கை இருக்கு, பிரகாஷ் யாருன்னு சத்யா அவனுக்கே சொல்லி கொடுப்பா. அன்னைக்கு பிரகாஷ் எல்லாத்தையும் விட்டுருவான். இதுதான் நடக்கும். அக்கா, நீங்க இவ்வளவு உறுதியா சொல்றீங்கன்னா அதுல எனக்கும் நம்பிக்கை இருக்குக்கா. மாப்பிள்ளைய பெருமையா நினைச்சுதான் சொன்னேன், ஆனா அத மாப்பிள்ள வினயமா எடுத்துக்கிட்டு இப்ப அண்ணன் போலீஸ்ல மாட்டி. அம்மா, மாமா மேல இன்னும் பிரகாஷ் மாமா கோவம் குறையலையாமா? அண்ணன் மேல மாப்பிள்ள வெறியா இருக்காருடி, அதனாலதான் அவரை இப்படி மாட்டி விட்டுருக்காரு. சம்பூர்ணா அழாத, நான் தான் தப்பு பண்ணிட்டேன். என் வாயை வச்சுட்டு சும்மா இருந்திருக்கணும், தப்பு பண்ணிட்டேன். நீ என்ன பண்ணுவ? நீ எதேச்சியா சொன்ன வார்த்தைய பிரகாஷ் பிடிச்சு தொங்கினா உன்னால என்ன செய்ய முடியும்? இல்லம்மா, இப்படி எல்லாம் நடக்கும்னு எனக்கு தெரியாது. உலகம் சொந்தம் வந்தோன்னு அத்தனைய வெறுத்து ஒதுக்கி புருஷனையும் தொலைச்சிட்டு வந்து நின்னியே, யார் வீட்டு முன்னாடி வந்து நின்ன? மறந்து போச்சா? அண்ணே, நானும் என் பொண்ணுங்களும் அனாதி ஆயிட்டோன்னு நீலி கண்ணீர் வடிச்சதெல்லாம் எதுக்கு? இப்போ என் புருஷனை தூக்கி உள்ள வைக்கதானா? சொல்லடி, உள்ள வைக்கதானா? அண்ணி, என் வயிறு பத்துக்கிட்டு எரியுதுரி. பிடிக்கலங்கிறத மூஞ்சிக்கு நேர விரல் நீட்டி சொல்றவதான் இந்த சரோஜா.
உள்ள ஒண்ணு வெளிய ஒண்ணுன்னு எனக்கு பேச தெரியாது. பிடிக்கலையா ஒரே வார்த்தை, பிடிக்கல விலைக்க அவ்வளவுதான். ஆனா நீ வஞ்சம் பிடிச்சவ, என்ன கெட்டவன்னு அந்த ஆள் கிட்ட சொல்லி குடும்பத்தோட உட்காந்து தின்னியே. இப்ப மனசுக்குள்ள இத்தனை மர்மத்தை வச்சுக்கிட்டு அலைஞ்சிருக்கியடி. ஏண்டி இவள பழிவாங்க, உனக்கு ஏன் புருஷன் தான் கிடைச்சாரா சொல்லுடி. ஐயோ கடவுளே, நான் யார்கிட்ட சொல்லி அழுவேன். இத்தனைக்கும் உன் பொண்ணு என் பையனை இழுத்துட்டு போவா, நாங்க ஏத்துப்போம். ஆனா நீ வைராக்கியக்காரி, ரோஷம் உள்ளவ, வெறுத்துருவ. என் புருஷனை ஜெயிலுக்கும் அனுப்புவ. நாங்க மானம் கேட்டு தெரியணும், அதானே? நல்லா இருப்பீங்கடி, ரொம்ப நல்லா இருப்பீங்க. நானும் யோசிப்பேண்டி, நல்லவ நல்லவன்னு நெத்தில பட்டத்தை கட்டிட்டு திரியிற உனக்கு ஏன் புருஷன் போகணும், புள்ள ஓடணும்னு இன்னைக்கு தாண்டி தெரியுது. உன் கெட்ட எண்ணத்துக்கு எதுவுமே நிலைக்காது. நன்றி கெட்ட சென்மோ. நெத்துமா, சும்மா அடுத்து நடிக்காத. அப்படி என்ன என் மேல உனக்கு கோவம் வெறி? அப்படி என்ன நான் பண்ணிட்டேன்? புடிச்சு போய் மாமாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், அவ்வளவுதானே? அதுல உனக்கு என்ன கௌரவ குறைச்சல், என்ன பெரிய கௌரவ குறைச்சல்? நீ என் பொண்ணே இல்லைன்னு சொன்னியே, அதோட நிறுத்திக்க வேண்டியதானே? எதுக்கு என் மாமாவை அரெஸ்ட் பண்ண வச்ச? நன்றி விசுவாசனும் கொஞ்சம் கூட உனக்கு இல்ல. அத்தை கேக்குற கேள்வி ஏதாவது உனக்கு உன்னால பதில் சொல்ல முடியுமா? சொல்லு, பதில் சொல்ல முடியுமா? பொழுப்பு தேடி நாம இங்க வந்தப்போ அடுக்கல யாரு கொடுத்தா? மாமா தானே? அவர் தானே நமக்கு தூணா நின்று நம்மள காப்பாத்தினாரு. இன்னைக்கு அவரையே தூக்கி உள்ள வச்சிருக்கனா உனக்கு எவ்வளவு கெட்டதா இருக்கும்? ஒரு தப்பு செய்யாத என் மாமாவை தண்டிச்சிருக்கனா நீ மனுஷியா இல்ல மிருகமா? சொல்லுடி, நீ பெத்த பொண்ணு கேக்குற, பதில் சொல்லு. கடவுளே, நான் சொல்றத யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்களே. அண்ணி, நான் சொல்றத கேளுங்க, நான் வேணும்னு செய்யல. மாப்பிள்ள, உண்மையிலேயே நான் மனசுல எந்த வஞ்சமும் வச்சுக்கல. சத்தியோட புருஷன் உங்களை இந்த அரணியும் ரோட்ல பார்த்து ஒண்ணுமே பண்ணலங்கிற சந்தோஷத்துல நீங்களே இருக்க போய் பெருந்தன்மையை எடுத்துக்கிட்டீங்க. வேற யாராவதா இருந்தா இப்படி பண்ணுவாங்களான்னு தான் சொன்னேனே ஒழிய, மற்றபடி என் மனசுல ஒண்ணுமே இல்லை. நீங்களாவது நம்புங்க மாப்பிள, நீங்க படிச்சவர் புரிஞ்சுக்கங்க. ஓ, இப்பதான் படிச்சவன் தெரியுதா? ஆமா அத்தா, நான் தப்பு பண்ணிருந்தா நாலடி அடிக்க வேண்டியதுதானே? அப்போ உங்க வெறி அடங்கலாம் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கலாமே என் மேல. மாப்பிள்ள, என்னதான உங்களுக்கு பிடிக்கல, அப்ப என் மேல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கலாம்ல? நான் சின்ன பையன் தான், நான் சிரிச்சுக்கிட்டே ஸ்டேஷனுக்கு போயிருப்பேன். ஆனா எங்க அப்பா என்ன பாவம் பண்ணார் அத்த? அவர் எங்கிருந்து வந்தாரு? நானே திட்டம் போட்ட தாரணி எடுத்துட்டு போனேன். இல்லையே, மயக்க மருந்து அது எதுன்னு என்னெல்லாமோ நடந்து போச்சு. அப்போ கூட நான் யாரையும் ஒதுக்கலையே, உங்க வீட்டில் வந்து தலை குனிஞ்சு நின்னேன். உங்க சம்மதம் இல்லாம எங்க வாழ்க்கைய ஆரம்பிக்கூடாதுன்னு உறுதியா இருந்தோம். அப்போ கூட நீங்க ஏன் மேல பாஞ்சிங்க, என்ன பார்த்து நம்பிக்கை துரோகின்னு சொன்னீங்க. பாருங்க அத்தை, நாங்க சின்ன பிள்ளைகளா இருந்தாலும் பெருந்தன்மையோட நடந்துக்கிட்டோம். ஆனா நீங்க இவ்வளவு சின்னத்தனமா? மாப்பிள்ள, இந்த பாவத்துக்கு நீங்க என்ன பரிகாரம் பண்ண போறீங்கன்னு எனக்கு தெரியாது. இதுக்கு பேர் தான் நம்பிக்கை துரோகம், இதுக்கு பரிகாரமே கிடையாது. நீ வேற பரிகாரமா? நான் சொன்னதுதான், நீ பண்ண அத்தனைக்கும் சேர்த்துதான் புருஷனை தூக்கி தின்னுட்டு வந்திருக்க. இன்னும் இதுக்கு என்னென்னமோ நடக்கும். என்ன தனிங்க, அம்மா தான் இவ்வளவு சொல்றாங்கல்ல, நான் அந்த அத்தத்துல சொல்லலன்னு அப்புறம் அம்மா அப்படி பேசுறீங்க? ஏய் பயமுடுறி, எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசாத. நான் நல்லவ, நம்பிக்கை துரோகம் பண்ணாதவ, என் மாப்பிள்ள நல்லவரு, யோகியரு, அவரு பாராட்டு நான் அப்படி பேசினேன். அவருதான் இந்த வார்த்தையை வச்சு அப்படி எல்லாம் பண்ணிட்டாருன்னு சொல்றியே, போ போய் அந்த நல்லவன் கால விழுந்து என் அண்ணன் நல்லவரு, அவர் மேல கொடுத்த கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்கன்னு சொல்லு. போ, வாபஸ் வாங்க, அப்ப நாங்க ஒத்துக்குறோம் நீ மனுஷின்னு. அத்தை வாங்க போலாம். அவருக்கு மட்டும் அங்க ஏதாவது ஒண்ணு நடக்கட்டும், இங்க நீங்க உயிரை வச்சுட்டு இருக்க மாட்டீங்க. Thank you.
பண்ணிட்டீங்க அத்தை, மன்னிக்க முடியாத தப்பு பண்ணிட்டீங்க. நான் உங்களை அத்தை அத்தைன்னு கூப்பிடும் போதெல்லாம் என்னை அப்படி கூப்பிடாத அறிவறுப்பா இருக்குன்னு சொன்னீங்க. ஆனால் இப்போதான் எனக்கு தெரியுது, அது வெறும் கோவம்ல வன்மம்னு. எனக்கு அத்தையும் இல்லை, உங்கள் அண்ணனுக்கு தங்கச்சியும் இல்லைன்னு மொத்தமாக ஒட்டு உறவை மறந்துட்டீங்கன்னு திட்டம் போட்டு பழி வாங்குறோன்னு எங்களை சொன்னீங்க. ஆனால் நீங்கள் தான் பாசம் மறந்து அன்பு மறந்து உங்கள் வெட்டி வைராகியத்துக்காக திட்டம் போட்டு எங்கள் அப்பாவை ஜெயிலுக்கு அமிச்சிட்டீங்க. அந்த பிரகாஷம் மரியாதையாக கேஸை வாபஸ் வாங்க சொல்லுங்கள். அப்படியா நீங்க பண்ண பாவத்துக்கு மன்னிப்பு கிடைக்கட்டும். ஆமா, நேத்து ஏதோ வகையா மாட்டுச்சு, காயத்ரி அம்மா வாழதான்னு சொன்ன, என்ன விஷயம்? இல்ல, நேத்து அந்த ராஜு கூட இருந்ததுனால எதையுமே கேட்க வேண்டாம்னு நினைச்சேன். நீ வேற ஃபாரின் சரக்கு பணம் காசுன்னு தூள் கிளப்புறல்ல. அதான் சொன்னேன் கணேசா, உடம்புல பலம் இல்லாதவனுக்கு மூளையில பலம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதான் அதான் அந்த பிரகாஷ் இல்ல, அதான் அந்த நெட்டக்கால அவன் ஒரு பிரச்சனையில மாட்டி விடணும்னு காயத்ரி அம்மா சொன்னாங்க. பிளானு சார்ட்டு எல்லாமே அந்த அம்மாவே போட்டு கொடுத்துச்சு. நான் என்ன பண்ணேன், சிவபூஜையில யார் கரடி நீங்க உடனே கிளம்பி ஹோட்டலுக்கு வாங்க. ஹோட்டலுக்கா? என்ன காயத்ரிமா, ஏதாவது வேலைகளை வாங்கி தர போறீங்களா? திரும்பவும் ஹோட்டலுக்கு போய் எப்படி காயத்ரிமா? உங்களை நான் ஹோட்டலுக்கு தான் வர சொன்னேன், புரியுதா? உடனே வாங்க. ஐயோ, டேய் மூர்த்தி, என்னடா? அதான் உங்ககிட்ட சொன்னேனே, இந்த வழியில வராதேன்னு. அந்த அம்மா பார்த்து தொலைச்சிட்டாங்களோ என்னவோ, ஹோட்டலுக்கு வாங்குறாங்கடா. டேய் என்னடா, ஹோட்டல் இருந்துகிட்டு நம்ம இருக்கிற இடம் எப்பறா தெரியும்? தெரியும்னா, அந்த அம்மா எந்த நேரத்துல எங்க இருக்குன்னு யாருக்குடா தெரியும்? வேற வழியும் இல்ல, போய் தொலைய வேண்டியதா. கணேசா, ஒதுக்குப்புறமான இடமா பார்த்து வண்டிய பார்க் பண்ணிடா. டேய் சரக்க, டீய புள்ள அடிச்சிடாதடா, வந்த உடனே எனக்கு கொஞ்சம் குடுறா. டேய் நண்பா, உன்னை விட்டுட்டு நான் என்னைக்காவது அப்படி அடிச்சிருக்கேன். தேங்க் யூ டா, கடைசி வரைக்கும் இதையே ஃபாலோ பண்ணு. ஓகே, நான் போன உடனே வந்துறேன். போய் சீக்கிரமா வா. என்ன, ஒரு தடவை செய்ய மாட்டீங்களா? இதோ இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, நாங்களே உங்களை தேடி வரோம்.